வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ யா, ஸோ இந்த வ்ளாக் வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நான் வந்து பர்சனலாக எனக்காக நான் வந்து ஒரு என்னோடய ஸ்பெஷல் ஈவெண்ட்காக நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன் ஒரு கடையில். ஸோ அந்த கடையிலேருந்து எனக்கு வந்து பார்சல் கொரியர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் நான் என்னோடய வேலட்டை கூட நான் விட்டுட்டு வந்துட்டேன், அதோட சேர்த்து வந்து கொரியர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதை நீங்கள் வந்து பார்க்கலாம், ஆக்சுவலி தெரியல, நல்லா வேலட் வந்து நல்லா தெரியல. ஸோ இது என்னோடய வேலட் ஆக்சுவலி ரொம்ப ஜென்யூனாகவே நல்லா இருக்காங்க. ப்ளஸ் இதை நான் வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் முன்னாடியே ஆரி ஒர்க் எப்படி இருக்குது, நல்லா மைனூட்டாக பண்ணியிருக்காங்களா, நம்மளோட மணிக்கு இது வந்து வேர்த்தா, ஸோ இது எல்லாமே உங்கள் முன்னாடியே நான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இதை நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க பிரிக்கலாமா? இது என்னோடய அட்ரஸ், இது என்னோட நேம் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க பிரிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ப்ளவுஸ். ஸோ இது வந்து என்ன மாதிரி கலர்னா, ஒரு மாதிரி ஒரு ஒயின் ரெட் மாதிரி இருக்கிற ஒரு கலர் இது வந்து, ஓகேங்களா? ஸோ என் பாருங்க, என் வேலட் இங்கே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என் வேலட்டை நான் எடுத்துடுறேன். அது வந்து இங்கே பண்ணீங்க, இது என் வேலட்டு. ஸோ யா, ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு ப்ளவுஸை வந்து இப்போ வெளியே எடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ளவுஸ். நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு கலர் இது. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஒயின் ரெட்டான ஒரு கலர். இங்கே வந்து ஜரி வச்சுருக்காங்க. இதோட சாரீ கலர் என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? பிகாஸ் நான் இந்த சாரீ வாங்கும் போது இதுக்கு ப்ளவுஸ் இந்த கலர் தானா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஷாக்காகவே இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே. பட் ஒரு செகண்ட் காம்பினேஷனோடு அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் யா, நீங்கள் இது முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள், இந்த ப்ளவுஸோட என்ன மாதிரி சாரீ கலர் வந்து இதுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்றத நான் பார்க்கலாம். ஸோ யா, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட வந்துட்டு பேக் சைடு. இதுதான் வந்துட்டு ஸோ இது ஃபுல்லாக ப்ளவுஸோட பேக் சைட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கையை, ஸோ இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இந்த ஆரி ஒர்க்லாம் ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. நான் வந்து சொன்னதே வந்து இந்த பார்டர் மட்டும் எனக்கு கவர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் அவங்க வந்து இந்த உள்ள இருக்குது, இங்கே மைன்யூ டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசைன்ஸுக்கெல்லாமே அவங்க சொன்னாங்க. நான் வந்து இந்த டிசைன்ஸுக்கெல்லாம் கூட நான் ஆரி ஒர்க் வந்து போடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் நான் வந்து ஓகே, ஒரு நான் ரொம்ப வந்து ரொம்ப ஒர்க் வச்சு போட ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு ஜஸ்ட் இந்த பார்டர் கவர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் இது வந்துட்டு ப்ரைடல் வச்சுக்கலாம், இது வந்து ப்ரைடலாகவும் வச்சுக்கலாம். பிகாஸ் நான் வந்து என்னோடய அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் சொன்னேன்ல, அதுக்கு ஒரு ப்ரேயராக கட்டுற ஒரு சாரீ தான் இது. ஸோ அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி நெக்கெல்லாம் கூட பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக மைன்யூட் அந்த ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்படியே நெக்கு ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து இது வரைக்குமே ஹாஃப் அந்த இது வரைக்குமே வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து அவங்க ஒர்க் கொடுக்கல, சம்பவம் இந்த சைடு நம்ம வந்து இதாகாது. ஸோ ஒரு நிமிஷம், ஸோ இந்த சைடில் ஒரு சைடு மட்டும் அவங்க வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு மட்டுமே அவங்க வந்து அந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஸோ ஒன் சைட் ஆஃப் தி ப்ளவுஸுக்கு மட்டும் அவங்க ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது ஃபிட்டிங் எல்லாமே சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அப்புறம் இதில் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அந்த
ஜும்கா மாதிரி லாஸ்ட்டாக அந்த இதில் வச்சுருக்காங்க. ஜும்கா மாதிரி லாஸ்ட்டாக இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது கூட நல்லாவே வச்சுருக்காங்க, நல்ல மெட்டீரியல் இது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதிரி ஒரு காப்பர் கலரில் இந்த இடம் வந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு காப்பர் கலரில் இருக்குது, இங்கே வந்து ஒரு கோல்டு ஸ்டோன்ஸ், அப்புறம் திரும்ப இங்கே வந்து ஒரு காப்பர் ஜும்காஸ் மாதிரி இருக்குது. இந்த ஜும்காஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்த் கிவிங் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை நான் எங்கே வந்துட்டு தக்கி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ பிரைடல் ஸ்டூடியோ, மயிலாப்பூரில் இருக்க யுஎஸ்ஏ பிரைடல் ஸ்டூடியோ தான் நான் வந்து தக்கி கொடுத்துருந்தேன் இந்த ப்ளவுஸை. எனக்கு வந்து ஒரு 15 டேஸில் எனக்கு வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கோட, நல்ல ஒரு ஸ்டிச்சிங்கோட. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டிச்சிங்லாம் கூட வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ஃபினிஷிங்கோட, நல்ல ஒரு கைண்ட் ஆஃப் யூனோ ப்ரொஃபஷ்னல் ஸ்டிச்சிங்கோட ரொம்ப அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஷாப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இவங்க மயிலாப்பூர்லன்னு இல்லை, இவங்க வந்து சவுகார்பேட் சைட்லேயும் வந்துட்டு இவங்க கிட்டே கடை இருக்குது அப்படின்றது மாதிரி நான் ஆல்ரெடி நான் பார்த்துருந்தேன். பட் நான் வந்து மயிலாப்பூரோட ஷாப்புக்கு தான் நான் வந்துட்டு போயிருந்தேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து போகலாம். அந்த ஷாப் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும், ஒரு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் டைம் நான் திரும்ப நான் என்னோடய இன்னொரு ப்ளவுஸ் நான் கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட. அந்த ப்ளவுஸ் நான் வாங்க போகும்போது அந்த கடையோட நான் எந்த இடம், எந்த லொக்கேஷன், எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோவில் இதை பார்த்தோன்னே நீங்கள் எவ்வளோ கெஸ் பண்ணுவீங்க, பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்கள். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ யா, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல் இந்த ப்ளவுஸ் நான் வியர் பண்ணி இதோட ஃபுல் அட்டையர் பார்க்கணுன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல், ஸ்டே டியூன்ட். கண்டிப்பாக இதோட ப்ளவுஸோட நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். யா, பை பை, சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ.